வெல்கம் டு பேபி நாட் அண்ட் என்டர்டைன்மெண்ட். ஒரு டேஸ்டான ஃபிஷ் ஃப்ரை எப்படி இருக்கும், எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். இதுக்கு தேவையானது உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள், பூண்டு, கருவேப்பிலை, நல்ல மிளகு, சீரகம், அதை கொஞ்சம் எலுமிச்சம்பழம். முதல்ல மசாலாவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, நல்ல மிளகு, சீரகம், அதோட பூண்டு இவ்வளோத்தையும் வச்சு நல்லா மிக்ஸிலேயோ இல்லை அம்மிலேயோ வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி வச்சிருந்த மசாலாவையும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த மற்ற மசாலாவையும் இப்போ போட்டு தேவையான அளவு உங்களுக்கு தேவையான காரம், தேவையான உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு மசாலாவை நல்லா அப்ளை பண்ண பிறகு கொஞ்ச நேரம் குறைஞ்சிட்டு ஒரு 10 அரை மணி நேரம் நம்ம ஊற வைக்கலாம். ஸோ அந்த உப்பு, மிளகாத்தூள் எல்லாமே அந்த ஃப்ளஷில் நல்லா பிடிச்சிடும். அதன் பிறகு இந்த மாதிரி ஒரு சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஏற்கனவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷை எடுத்து இந்த மாதிரி சட்டியில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துடலாம். எப்படி வறுக்கணுங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். மீன் சாப்பிட்டா ரொம்ப நல்லது, மீன்ல நிறைய புரோட்டீன் இருக்கு. This fish fry. My favorite is fish fry. மீன் சாப்பிட்டா ரொம்ப நல்லது, மீன்ல நிறைய புரோட்டீன் இருக்கு.